உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் வருடப்பிறப்பு, இந்த புத்தாண்டு பலன்கள், பிறந்திருக்கின்ற இந்த சுபாகிருத் வருடம், பிறக்கப் போகின்ற இந்த தமிழ் புத்தாண்டுக்கு சுபாகிருத் வருடம் என்று பெயர். எப்படி நம்ம இங்கிலீஷ் 2022-23 அப்படின்னு நம்பரை வந்து நம்ம வைக்கிறோமோ, அதே போல தமிழ் வருஷத்துக்கெல்லாம் ஒரு நேம் இருக்கு. பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டுக்கு சுபாகிருத் வருடம், அந்த சுபாகிருத் வருடம் ஸ்பெசிபிக்கா உங்க ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இல்ல என்ன கூடுதல் விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த சுபாகிருத் வருடத்துல இரண்டு பயிற்சிகள் நிச்சயமாக நடக்க போகிறது. ஆனா இதுல என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, சுபாகிருத் வருடத்தை பொறுத்தவரை சனி பயிற்சி தான் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்ற ஒரு பயிற்சியாக அமைகிறது. ஆனா குரு வந்து நிலையா ஒரே இடத்துல வந்து உட்கார்ந்துக்கிறார், அவரால் பெயர்ச்சி அப்படின்றத சொல்லவே முடியாது. ஸோ சனி பெயர்ச்சி இந்த சுபகிருத் வருடத்தில் அமைய போகிறது கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு. அது மட்டும் இல்லை, இந்த வருஷ பலனை சொல்வதற்கு முன்பாக இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, பிளானட்டுடைய பொசிஷன், இந்த நாள் பிறக்கின்ற பொழுது, புத்தாண்டு பிறக்கின்ற பொழுது குரு பகவான் அதிசாரமாக மீனத்தில் அமர்கிறார். இது ஒரு சிறப்பு. சூரிய பகவான் சித்திர மாசம்னு சொன்னாக்கா, வருஷம் பிறக்கும் போது சூரிய பகவான் மேஷ ராசியத்திலே உச்சம் பெற்றிருப்பார். அந்த சூரியனுக்கு 2:12 மிக அருகாமையில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். இதுவே இந்த வருடம் சுபத்துவமான வருடமாக அமையும் என்பதற்கு ஒரு ஆதாரம். அப்படி பார்க்கின்ற பொழுது அன்பு நேயர்களே, ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல வேண்டிய சுபகிரகம்னு எடுக்கும்போது குரு பகவான் மீன ராசியில் இருக்கிறார். அதே போல ராகுவும் கேதுவும் மேஷம் மற்றும் துலாத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். சனி பகவானை பொறுத்தவரையிலே வக்ரம், நிவர்த்தி மற்றும் இந்த காரணங்களாலே கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். அதாவது மகரம் மற்றும் கும்பம் இந்த மாதிரி ஒரு டிரான்சிட்ல சனி பகவான் அமர்கிறார். அப்ப இந்த 4 கிரகங்கள், மீனத்தில் குரு, மேஷத்தில் ராகு, துலாத்தில் கேது, மகரத்தில் சனி, ஆனாலுமே கூட கும்பசனியாக நம்ம அவரை எடுத்துக்கொள்ளலாம். இந்த 4 கிரகங்கள் தான் மெயின் ஒரு அடுத்த இந்த வருஷத்துக்கான பலன்களை உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறது. ஸோ இந்த சுபகிருத் வருடம் உங்களுடைய வாழ்விலே எல்லா விதமான நன்மைகளையும் தர வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு வாருங்கள் அன்பர்களே, உங்க ராசிக்கான பலனை பார்த்து விடுவோமாக. அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, மீன ராசியை பொறுத்தவரையில் இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு அற்புதமான, அதி அற்புதமான, நார்மல் அற்புதம் அதி அற்புதமான வருடமாக அமையப்போகிறது மீனராசிக்கு. என்ன காரணம், மீனராசியை பொறுத்தவரையில் கடந்த 1-2 வருடங்களாக ஏகப்பட்ட கஷ்டங்கள், அதாவது ஒன்று ஹெல்த் நல்லா இருந்திருக்கும், அப்படி இல்லைன்னா ஹெல்த் நல்லா இருந்தால் ஃபேமிலி பாதிக்கப்பட்டிருக்கும், இல்லை வருமானம் பாதிக்கப்பட்டிருக்கும், வருமானமும் ஃபேமிலி நல்லா இருந்ததுன்னா ஹெல்த் பாதிக்கப்பட்டிருக்கும். அப்போ ஏதேனும் ஒரு பாவம் அங்கே பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு. அப்போ ஹெல்த் வைஸ் அவங்க ரொம்ப சஃபர் ஆகிருப்பாங்க. அதே போல இந்த ஒரு சைட் பார்த்தீங்கன்னா, மீனராசிக்கு கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், முதலீடுகள்லாம் ஏமாறுறது, போட்ட காசு நமக்கு திரும்பாமல் இருக்கிறது, இப்படி அந்த பக்கத்தில் ரொம்ப டவுன் ஆயிருக்கும். அதனால நான் ஒரு பலமாக இருந்த சார் ஒரு பலமாக இருந்தேன் என் கையில் ஒரு 10 லட்ச ரூபா வச்சுருந்தேன், நான் ஒரு 10 கோடி ரூபா வச்சுருந்தேன், பட் எல்லாத்தையும் அந்த லாஸ்ட் 2 இயர்ஸ்லாம் வந்து நான் லாஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள் மீனராசி அன்பர்கள். கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்களே, அடுத்து வரக்கூடிய 12 மாதமும் உங்களுடையது. உங்கள் ராசிக்கு 5ஆம் பாவம், உங்கள் ராசிக்கு 7ஆவது பாவம், உங்கள் ராசிக்கு 9ஆம் பாவம். அப்போ 5, 7, 9 என்ற இந்த 3 முக்கியமான பாவங்களை அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் ஸ்தான பலம் பெற்று, ஆட்சி பலம் பெற்று இந்த வருடம் முழுவதும் பார்க்கிறார். 6 மாதம் இல்லை, 2 மாதம் இல்லை, 3 மாதம் இல்லை, லைஃப் டைம் இந்த 1 வருஷம் 12 மாதமும் உங்களுக்கு குட்டு, 12க்கு 12 அப்படி வச்சுக்கோங்க. அப்போ குரு பகவானுடைய அனுகிரகம் இருக்கின்ற காரணத்தினாலே அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் ஆனார் என்ற கூடுதல் மகிழ்ச்சியோடு இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு பல முன்னேற்றங்களை, வளர்ச்சியை தருகிறது மீனராசியன்.
ஆனா 2-8 அந்த ராகு கேது உட்கார்ந்து இருக்காங்களே சாமி, அந்த 2-8 எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? 8 கேது கண்டங்கள் ஆயுள் பாவம் சம்பந்தப்பட்டது, உடல்நிலை ஆரோக்கியம்னு சொன்னீங்க அது கரெக்டு. உடல்நிலை பாதிக்கப்பட்டதுதான், நல்லா இருந்த உடம்பு சாமி இப்படி ஆயிடுத்து, குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு, எங்களுக்கு இப்படி ஆயிடுத்து, பெரியவங்களுக்கு இப்படி ஆயிடுத்து. அப்போ 8 இருக்கக்கூடிய கேதுவால் ஆயுள் பங்கங்கள் அதாவது கண்டங்கள் உண்டா அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமாக அப்படி ஏதேனும் இருக்குமே, ஆனால் அதையும் அந்த குரு பகவான் சரி பண்ணுவார். கவலையப்படாதீங்கன்னா உங்க ரெண்டா குரு பாக்குற அந்த 8 ரெண்டாம் பாவத்தை, 8 பாவத்துக்கு ரெண்டு பக்கமும் 7 பார்க்கிறார், 9 பார்க்கிறார். கவலைப்படாதீங்க, குருவுடி அனுகிரகம் இருக்கின்ற காரணத்தினாலே நிச்சயமாக ஆயுள் ஆரோக்கியம் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதே போல மீனராசி என்பர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய மெயின் ப்ராப்ளம் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வட்டி கட்டுறது, தலைக்கு மீறி பிரச்சனை போயிடுறது, சமாளிக்க முடியாத வகையில இருக்கிறது. இதெல்லாம் நம்ம எப்படி சமாளிக்க போறோம், இதுக்கெல்லாம் என்ன வழி அப்படின்னு தெரியாம இருக்கக்கூடிய மீனராசினியர்களே, கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறைய போகுது. உங்க கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறைய போகுது, நல்லது நடக்க போகுது. அது எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் நீங்க சொல்லலாம், நிச்சயமா நான் 1 இயர்ல அந்த கடனை அடைச்சிருவேன். அப்ப என்ன அர்த்தங்க, பிசினஸ் சிறப்பா இருக்கும், வருமானம் எப்படி சாமி இருக்கும், தொழில்துறைகள் எப்படி சாமி இருக்கும். வருமானத்தை பொறுத்தவரையிலே, தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரையில் நிச்சயமா கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்களே. ராகு 9வது பார்வையாக, ராகு 5-9 உங்க தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ ராகு பார்க்கின்ற காரணத்தினாலே தொழில் வாய்ப்புகள் அபரிமிதமானதாக இருக்கும், வளர்ச்சி அடைந்ததாக இருக்கும், ஒரு பிரம்மாண்டமான வாய்ப்புகள் யாருக்கு, மீனராசிக்கு தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட், கார்கோ, லாஜிஸ்டிக் கம்பெனிஸ், ஃபேக்டரி, பிஸ்னஸ் சென்டர், ரெண்டு இன்க்ரீஸ், ஐடி செக்ஷன், அரசியல், சினிமா, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இதே போல ப்ரமோஷன்ஸ், போஸ்டிங், நல்ல ஒரு நல்ல கிரேட் ரேங்க், ப்ரமோஷன்ஸ், இன்க்ரீமெண்ட்ஸ், ஒரு சிஇஓ, சேர்மன், டைரக்டர், அதே போல சீஃப் செக்ரட்டரி, மினிஸ்டர், அது மாதிரி உங்களுக்கு நல்ல போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஜாபோ பிசினஸ் எது ஒன்று எடுத்துக்கோ, இவை இரண்டுமே இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் மீனராசி அன்பர்களே. அப்ப ராகு தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால வருமானம் அதிகரிக்கும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மீனராசினர்களே, மறைமுகமான வருமானம் வந்து சேரும், டைரக்ட் அக்கௌண்ட் ஒன்று, இன்டைரக்ட் அக்கௌண்ட். அப்போ மறைமுக வருமானங்கள் அதிகரிக்கும், இரண்டு விதமான வருமானங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் சொன்னேன், கடன் பிரச்சனைகளை ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க, கடனை நீங்கள் அடைக்க போறீங்க மீனராசி அன்பர்களே. ஏன்னா எத்தனையோ அன்பர்கள் நம்மகிட்ட வராங்க, சாமி எனக்கு இத்தனை கோடி ரூபாய் கடன் இருக்கு, 50 கோடி ரூபாய் கடன் இருக்கு, எனக்கு ஒரு இவ்வளோ 20 கோடி ரூபாய் இருந்தால் தான் நான் அடுத்த மாதம் நான் சரி பண்ணவே முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய கஸ்டமர்லாம் வந்திருக்கிறாங்க. அப்போது உங்களுக்கு கடன் சுமை குறைய போகுது, உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் உங்களுக்கு வந்து சேரும் மீனராசி. அதே போல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய ஒரு மூமெண்ட், அதுவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுது. அப்போ தொழில் சிறப்பாக இருக்கும், வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், வெளிநாட்டு வேலை, உள்நாட்டு வேலை, கல்விக்காக வெளிநாடு செல்வது, அதே போல குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப கௌரவம் சம்பந்தப்பட்டது, பசங்களை பற்றின கவலைகள், பசங்க இந்த மாதிரி தப்பு பண்றாங்கன்ற பிரச்சனைகள் சம்பந்தப்பட்டது, இவை எல்லாமே நல்லது நடக்கும். அதே போல பேர் புகழ் ஆரோக்கியம் இவை கைகூடும், மனதில் இருக்கக்கூடிய பயம் விலகும், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும், சைவனிய பிரச்சனைகள், யாராவது நமக்கு ஏதோ செஞ்சுட்டாங்களா, இதனால தான் நடந்ததா, ஒரு பெரிய இழப்புகள், அந்த இழப்புகள் ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, அது ஜீரணிக்கவே முடியாமல் இருக்குது, அந்த இழப்புகள் பற்றிய கேள்விகள், இதுக்கெல்லாம் பதில் கிடைக்கும். அப்ப எப்படி பார்த்தாலும் மீனராசிக்கு எந்த தமிழ் புத்தாண்டு நன்மையை செய்கிறது, இந்த நன்மை உங்களுக்கு நடக்குமா எனக்கு நடக்குமா சாமி அப்படின்னு கேட்டீங்கனாக்கா அதுக்கு உங்களுடைய ஆரஸ்கோப் பர்சனல் சார்ட் தான் பேசும். அப்போ இந்த நன்மைகள் உங்களுக்கு நடைபெற வேண்டும் என்று சொன்னால்
உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் பார்த்துக் கொள்வது சிறப்பு என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா ரொம்ப சந்தோஷம், இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல நோட்டிபிகேஷன் பட்டன்ஸை பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தபடியா உலகம் முழுவதும் எல்லா விதமான ஆலய கும்பாபிஷேகங்கள் ரொம்ப கைராசியான முறையில் செய்து தரப்படும். அதே போல திருமண வைபவங்கள், பரிகார ஹோமங்கள், சண்டி ஹோமத்திலிருந்து ருத்ர ஹோமம், சுதர்சன ஹோமம், இப்படி எல்லாவித ஆயுஷ் ஹோமங்கள், 60 கல்யாணம், 70 கல்யாணம், 80 கல்யாணம், திருமண வைபவங்கள், நிச்சயதார்த்தம், சோ எல்லா விதமான மங்கள விசேஷங்களும் மிக அதி அற்புதமாக கைராசியான முறையில் செய்து தரப்படும். சுவாமி திருக்கல்யாணங்கள் வேர்ல்டு வைடு. தேவையில் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு